அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோக்குள் பார்க்க போறது அஷ்டகர்மத்திற்குரிய தேவதைகள் என்னென்ன அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதாவது நிறைய பேர் தொழில் பண்றாங்க, மாந்திரிகம் பண்றாங்க, அஷ்டகர்மம் பண்றேன்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சித்து தான் வேலை செய்யுது. அதாவது ஒன்றிலே வசியம் வேலை செய்யலாம், எல்லாம் ஸ்தம்பன வேலை செய்யலாம், எல்லாம் உச்சாடன வேலை செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் மாரணம் பேதனம் ஏதாவது ஒன்று தான் வேலை செய்யுது. ஏன் என்னால் அஷ்டகர்மங்களையும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தார். அதுக்கான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு, ஒவ்வொரு கர்மத்திற்கும் தனித்தனி தேவதைகள் உண்டு. அப்போ தனித்தனி தேவதைகளை வைத்து நீங்க என்ன பண்ணலாம், அஷ்டகர்மங்களும் பண்ணனா அந்தந்த வேலையை அந்தந்த தேவதைகள் செய்யும். எட்டு வகையான விஷயத்துக்கும் எட்டு வகையான தேவதைகள் உண்டு. இதெல்லாம் பழைய ஏடுகள்ல உண்டு, நான் அந்த விஷயங்களை உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். அதே போல நீங்க பஞ்சாட்சரத்தை வச்சு நீங்க பயன்படுத்த தெரிஞ்சிருந்தா உங்களை மனதடைக்க தெரிய வேண்டும், உங்களுடைய மூச்சு அடக்கி சுழிமுனையில ஓட்ட தெரியணும், அதுக்கு ஒரு சில முறைகள் உண்டு, நேரகாலம் பார்க்க வேண்டும், இப்படிலாம் நிறைய விஷயங்களை வச்சு, அதாவது தன்னை அடக்கிய பிறகு நீங்க வந்து பஞ்சாட்சர வித்தை பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா பஞ்சாட்சர வித்தையில எல்லாமே பலிக்கும். நீங்க ஒரு சித்தம் எடுக்க வேண்டாம். பஞ்சாட்சர மந்திரங்கள் சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா அஷ்டகர்ம வித்தைகளும் பலித்து விடும். அஷ்டகர்மம் 64 ஆடலாம், ஆனா நீங்க தனித்தனியா ஒரு சித்த எடுத்து வச்சிருக்கேன், சரி இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க தெய்வத்திற்கு என்ன தன்மை இருக்குதோ, என்ன பண்பு இருக்குதோ, அந்த வித்தையை மட்டும்தான் செஞ்சுக்கிடும். நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒரே எல்லா வித்தைகளும் செய்யாது, அஷ்டகர்மங்களும் செய்யணும்னு நினைக்க முடியாது. அதுக்கு ஒரு சில பண்புகள் தான் உண்டு, ஒரு சில தன்மைகள் தான் உண்டு, அது மட்டும்தான் செய்யும். இப்போ காளினா ஒரு வேலை செய்யும், மோகினினா ஒரு வேலை செய்யும், வடுகன்னா ஒரு வேலை செய்யும், சின்னுனா ஒரு வேலை செய்யும், மூதேவினா ஒன்று செய்யும், ருத்ரன்னா ஒன்று செய்யும், மாடன்னா ஒன்று செய்யும், காலமூர்த்தின்னு சொன்னால் ஒரு வேலை செய்யும். இப்படி எட்டு வகையான தேவதைகள் இருக்கு. இந்த எட்டு வகையான தேவதைகளையும் நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியா சித்தெடுத்து வச்சு வசியத்திற்காக இந்த தெய்வத்தை வச்சு நான் பண்றேன் அப்படி சொன்னா, இந்த தெய்வத்தை வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு, எது எதுக்கு என்னென்ன தேவதைகளை வச்சுக்கிட்டா நம்ம வந்து அஷ்டகர்மங்களும் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வசியத்திற்கு வந்து காளி. என்ன இது, எல்லாருமே காளி வச்சிருக்காங்களே, அப்ப ஏன் வசியரம் இல்லை அப்படி கேட்கலாம். அதாவது வசியத்திற்கு காளி, வசியம்னு சொன்னாலே எல்லாருமே பெண் வசியம் பெண் வசியம்னு நினைக்கிறாங்க, அது கிடையாது. இதுல வந்து லோக வசியம், ராஜவசியம், அந்த வசியம், இந்த வசியம்னு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வசியங்களுக்குத்தான் காளி. தனக்கு தேவையான வசீகர சக்தியை, உலகமே எனக்கு வசியமாகி இருக்கணும், எல்லாரும் என்னை கண்ட உடனே எனக்கு மரியாதை தரணும், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி வசிய காரியங்களுக்காக என்ன வைக்கலாம், காளி தேவியை வணங்கி அந்த சித்தெடுத்து வச்சுக்கிட்டு சொன்னால் வசிய வேலைகள் செய்யலாம். ஆனால் பெண் வசியத்திற்கு வேற, பெண் வசியம்னு சொன்னாலே மோகினியே வந்துடும். மோகினி தான் வசியம், மோகனம், ஆகர்ஷணம், இந்த மூணு விஷயத்திற்கும், இந்த மூணு விஷயங்களும் ஒரே தன்மை கொண்டது அப்படி சொல்லுவாங்க. நான் சொன்னோம் இல்லையா, தெய்வத்திற்கு தனித்தனி தன்மைகள் உண்டு, அந்த தெய்வத்தை வச்சு அந்த வேலையை தான் செய்ய முடியுமே தவிர எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதே போல மூலிகைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மூலிகைகளுக்கும் ஒரு ஒவ்வொரு ஒரு மூலிகைக்கு ஒரு தன்மை தான் உண்டு. ஒரு சில மூலிகைகள் தான் எட்டு கர்மமும் செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. இந்த வெள்ளரிக்கலம் அது வந்து எட்டு கர்மங்களும் பண்ணோம், நாயுருவி எட்டு கர்மமும் பண்ணோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு, ஒரு சில மூலிகைகளில் அளவுக்கு அதிகமான தன்மைகள் உண்டு, இப்படி ஒன்று உண்டு. இது மருந்துகள் தயாரிக்கும் போது கூட, ஒருத்தருக்கு வந்து ஒரு நோயை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதை வந்து இல்லாமல் பண்ணணும், ஸ்தம்பனம் பண்ணணும், இதுதான் வித்தை. மருந்து மாந்திரிகம் எல்லாமே ஒன்று தான், இதை வச்சு தான் இந்த தன்மைகளை வச்சு தான் மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் அது என்ன பண்ணணும், அதுக்கு வந்து ஸ்தம்பனத்திற்கு தேவையான மூலிகையை பறித்து அதுக்கான தன்மைகளை அறிந்து என்ன பண்ணணும், அதுக்கு மருந்து கொடுத்தோன்னு சொன்னால் அந்த நோய் வந்து ஸ்தம்பித்து போகும். இந்த விஷயங்கள் உடலை விட்டு ஓடி போயிடணும், இந்த வாயு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி போயிடுச்சுன்னா உச்சாடணும். அப்போ அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னால், நீங்கள் வசியத்திற்குள்ள மூலிகையும் உச்சாடனத்துக்குள்ள மூலிகையும் ஒன்று சேர்க்கும் போது உடல் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது மருத்துவத்திலையும் இந்த தன்மைகள், அதாவது ஒரு என்ன மூலிகைக்கு என்ன தன்மை, இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் சித்தர்கள். இவங்க மூலிகை கூட பேசுவாங்க, பேசி இந்த மூலிகை என்ன செய்யும், நீ என்ன செய்வா, அதுக்கு உன்னுடைய தன்மைகள் என்ன, அதை தெரிஞ்சு அந்த மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே போலத்தான் மாந்திரிகத்திற்கும் எல்லாத்திற்கும் மூலிகை உண்டு. தெய்வ சக்திகளை ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு, அதுதான்
அந்த சக்திகளை தான் நம்ம எங்க இறக்கி வச்சிருக்கோம், கோயில்கள்ல இறக்கி வச்சிருக்கோம். அப்ப அந்த கோயில்கள்ல உள்ள தெய்வங்கள் என்ன பண்ணுது, ஒவ்வொரு தன்மைகளோடு இருக்கும். மாடன் வந்து ஒரு வகையான தன்மையில் இருப்பார், அம்மன் வந்து ஒரு வகையான தன்மையில் இருப்பான், காளி ஒரு தன்மையில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தேவதைகளும் தனித்தனி தன்மைகள் கொண்ட தேவதைகள். இதெல்லாம் ஒரு கோயிலில் வைக்கும்போது அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி படைகள் போடணும், அவங்கவுங்களுக்கு என்னென்ன மாதிரி பூஜைகள் விடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சில முறைகள் உண்டு. இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி பண்ணுவாங்க. இப்போ அவருடைய கொஸ்டினுக்கு பதில், வசியத்திற்கு வந்து காளி ஆனால் பெண் வசியம் செய்யாது. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவதை தேவையான விஷயங்கள் வேணுமோ, பெரிய ராஜ விஷயம், லோக விஷயம், என்னென்ன விஷயம் எல்லாம் உண்டு, எல்லா விஷயமும் அது செய்யும். மோகனத்திற்கு வந்து மோகினி, மோகினி வந்து மோகனம் பண்ணும், ஆகர்ஷணம் பண்ணும், வசியம் பண்ணும். ஆகர்ஷணத்துக்கு வடுகன் அப்படின்னு ஒரு தெய்வதை உண்டு. இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் ஏட்டில் படித்தாதான் இந்த இதெல்லாம் தெரியும். இந்த வடுகன், வைரவன், சின்னு, மூதேவி, மயான்ருத்ரன் இதெல்லாம் வந்து ஏட்டில் படித்தாதான் தெரியும். இந்த புத்தகத்தில் படித்தவங்களுக்கு அது தெரியாது. அதனால் அடுத்தது ஸ்தம்பனத்துக்கு வந்து சின்னுங்கிற தேவதை. சின்னுங்கிற தேவதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அகத்திய சின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது பார்வதி தேவி அகத்தியருக்கு கொடுத்த ஒரு பூதம், அதுதான் சின்னு. இப்போ கிங்கிலியன்னா பூதம் மாதிரி தான். இதெல்லாம் இந்த பெரிய பெரிய சக்திகளை எடுத்து வச்சேன்னு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை சொன்னால் அது கேட்டதை நீங்கள் கொடுக்கணும். அது வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு வருது, அதுக்கு படையல் போடணும், அதுக்குள்ளே படையலை போட்டு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களை வந்து உபத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் அந்த மாதிரி தேவதைகளை நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. எடுத்தால் இப்போ பழைய காலத்தில் ஒன்றுமே கொடுக்க முடியாது, ஒரு கோழி கொடுக்க கூட வழி கிடையாது பழைய காலத்தில். இப்போ அப்படி கிடையாது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும், இப்போ கொடுத்துடலாம். ஸ்தம்பனத்துக்கு சின்ன. அடுத்தது வித்வேஷனம், பிரிவு வேலைகளுக்காக என்னன்னு சொன்னால் மூதேவி. மூதேவி தான் பிரிவு வேலைகளுக்கு. உச்சாடனத்துக்கு என்னன்னு சொன்னால் மையான ருத்ரன். அதாவது இப்போம்லாம் நம்ம எதிரேத்து பண்ணுறோம், பண்ண உடனே உடம்புலேருந்து அப்படியே வெளியே போகுது, மறுபடியும் திரும்பி வந்துடுது, இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த வகையில் நீங்கள் மையான ருத்ரனை சித்தி பண்ணி வச்சு உச்சாரணம் பண்ணிங்கன்னு சொன்னால் அவன் கைகால் முடங்கி போகும். எவன் உனக்கு வச்சானோ, ஏவல் பில்லி சூனியம் வச்சானோ, அதை நீங்கள் அவங்களுக்கு உச்சாரணம் பண்ணும்போது என்னங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போகிறது, இங்கே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்திச்சோ அதை விட அதிகமான பாதிப்புகள் ஆப்போசிட் எதிராளிக்கு வந்து ஏற்படும். அந்த மாதிரி உச்சாரணம் பண்ணும் இந்த மையான ருத்ரன். அதாவது கைகால் முடங்கி போகும், அவன் கிடையிலே தான் கிடப்பான், அப்படி அழுந்தி அழுந்தி சாவான், நோயால் தெரிவான் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது பேதனத்துக்கு வந்து சுடலை மாடன். புத்தியை பேதலிக்கு வைக்கிறது, அவனை மறக்கடிக்க செய்கிறது, நிறைய விஷயங்கள் செய்கிறது. பேதனம் தான் முக்கியமான வேலை. ஒருத்தனுடைய மைண்டில் உள்ளதை அழித்து புதிய விஷயங்களை புகுத்துறது, என்னென்ன வேலைகள்லாம் உண்டோ பேதனத்தை தான் அதிகமான வித்தை. அஷ்டகர்மங்களே அதிகமான வித்தைகள் உள்ளது பேதனை தான். ஒரு மனிதனை எல்லாமே பண்ணனா பேதனம் தான் பண்ணணும். வேதனம் பண்ணால் என்னங்க, புத்தி மாறாட்டம் ஆகும், வைத்தியம் பிடிக்க செய்கிறது தான் அது வேற. அதை விட அவன் நம்ம அளவாக சொல்லணும், விவரமாக சொல்லணும்னு சொன்னால் அந்த விஷயங்கள் கரெக்டான வேலை செய்யும். இவன் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு என்னிடம் வரணும், அப்போ இது வந்து வேதனம் தான். இதுக்கு தனித்தனி கர்மங்கள்லாம் பண்ண முடியாது. அவன் அங்கே அதை மறந்து இங்கே வரணும் இப்படி சொல்லிடலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை மறக்கணும், ஒரு சில விஷயங்களில் இவன் இது பண்ணணும் இப்படி சொல்லிட்டு வேதனத்தில் நிறைய வேலைகள் உண்டு. இது சுரலைமானன் செய்வார். மாரணத்தில் வந்து காலமூர்த்தி. காலமூர்த்திங்கிறது இப்போ யாருமே பார்க்கறது கிடையாது. யமன் காலன் தூதன், உயிரை எடுத்துகிட்டு போகிறதே காலன் தான். அதான் நீங்கள் கோயில்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே வந்து, சரி சிறுதெய்வ கோயில்களில் கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் வெளிப்புறத்தில் காலனுக்கு வந்து படையல் வைப்பாங்க. காலனுக்கு ஒரு சின்ன ஒரு சதுரமாக ஒரு பீடம் மாதிரி போட்டு அவங்களுக்கு படையல் வைப்பாங்க, அவங்களுக்கு பலிகள் கொடுப்பாங்க. காலன்னு சொன்னால் அந்த தேவதை உள்ள வரணாலும், அந்த இங்கிருந்து தேவதை காலடிக்குள்ள ஏதாவது விஷயங்கள் வரணாலும், ஏதாவது ஆன்மாக்கள் வரணா கூட என்ன, காலனுக்கு தான் படையல் போடணும். நிறைய கோயில்களில் 9வது திருவிழா நடக்கும். நீங்கள் 10 நாள் நடக்கக்கூடியதில் 9வது திருவிழா நடக்கும். 3 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாவில் உச்சிக்கொடன்னு சொல்லுவாங்க, 2 நாள் திருவிழா இருக்கு இல்லையா, அங்கே முதல் பூஜை யாருக்குன்னு சொன்னால் காலனுக்குத்தான் பூஜை. காலன் தான் முக்கியமான ஆள் இதில் அப்படி சொல்லிட்டு எல்லா கோயில்களையும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. இது காலன். வசியம் என்ன மாதிரி வேலைகள் செய்யும் அப்படி வசியம் பண்ணுன்னா, அது காளியை வச்சு என்னென்ன மாதிரி வேலைகள் செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில மாத்திரைகள் குளிகைகள்னு சொல்லுவாங்க, எல்லாம் மை வகைகள், இதை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னாலே போதும். இல்லை காளியோட மந்திரத்தை சொல்லி அதோட சித்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வசியம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். இதுதான் இந்த அஷ்டகர்மத்திற்குரிய தேவதைகள். இதை வந்து பழைய ஏடுகளில் எழுதி வச்சிருக்காங்க, இந்த விஷயங்களுக்கு இதை பயன்படுத்து, இதுக்கு இதை பயன்படுத்து அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இப்போ யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்தாலே காளி வராகி
பிரத்யங்கரா அந்த மாதிரி பெரிய பெரிய தெய்வங்களே எடுக்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு வேலை செய்யலாம்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து முதல்ல முட்டாள்தனம். இந்த மாதிரி தேவதையை எடுத்து வேலை செய்யணும் அப்படி ஆசைப்படுறது தப்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் சித்தெடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு அந்த தெய்வத்தால் நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய சக்திகள் கிடைக்கும். ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்தே பண்ணுவாங்க, எனக்கு இந்த தேவதை எடுத்தால் எனக்கு இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படிலாம் குறி சொல்லலாம் இந்த மாதிரிலாம். அதாவது எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் பண்ணுறதால நிறையா விஷயங்கள் வந்து ஸ்தம்பனமாகிவிடும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடும். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கணும். இதுக்கான விஷயங்கள் என்ன, நான் ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணிவிட்டு நான் ஏட்லேருந்து எழுதணும், எழுதிக்கிட்டு ரெடி பண்ணி என்ன நான் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி தேவதைகளுடைய மந்திரங்கள் இருக்குது, யந்திரங்கள் இருக்குது, அதுக்கான மைமுறைகள் இருக்குது, எந்தெந்த விஷயங்களுக்கு என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பஞ்சாட்சரத்தில் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம். பஞ்சாட்சரங்கிறது அது இதே போல் கிடையாது. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி படையல்கள், தனித்தனி தேவதைகள். இது எல்லா படை எல்லாருக்குமே என்ன பண்ணணும், எல்லா தேவதைகளுக்குமே பலி கொடுக்கணும். இந்த இதில் காளி, மோகினி, வடகன், சின்ன, மூதேவி, மயான்ருத்ரன், சோலைமாடன், காலமூர்த்தி எல்லாத்துக்குமே பலி தேவதைகள். இது எல்லாமே அசைவ படையல்கள் உள்ள தேவதைகள், அது கொடுத்தா வேலை செய்யும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சில ஏன்னா நிறையாவிற்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு, என்னடா இது ஒரு இது விஷயம் தான் நடக்குது, மீது எதுவுமே எல்லாமே ஃபெயில் ஆகிருது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம். அதனால் இதுதான் விஷயம். இதற்கான மந்திரங்கள் உங்ககிட்ட ஏடுகளிலே இதிலே இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நான் அதுக்கான விஷயங்கள் தயார் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நேரகாலங்கள் இல்லாத சூழ்நிலை, அதனால் ஒரு சில ஆராய்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கிறதால கொஞ்சம் நாளாகும், தயாரித்து ரெடி பண்ணுறேன் நிச்சயமாக. எல்லாம் அஷ்டகர்மத்திற்குரிய விஷயங்கள் சொல்லிட்டு புக்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.